எல்லோருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் கிராம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போகாதவங்கள போய் மாடு மேய்க்க போடான்னு சொல்லுவாங்க. அதே டவுன் பக்கமோ சிட்டி பக்கமோ வாடுறவங்களாக இருந்தால் எப்பா கொளுத்து வேலைக்காவது போய் புடச்சிக்குப்பான்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஸ்கூலில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைனாலோ சரியாக படிக்கலனாலோ டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீலாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. லாக்டவுன் ரிலீஸ் ஆன காலத்தில் ஏன் படித்தவங்க பலருக்கே உதவியாக இருந்த ஒரு தொழில் கட்டுமான தொழில். ஏன்னா அவங்க படித்த படிப்புக்கான வேலைகள் அதற்கான காலகட்டங்கள் தொடங்காத காலகட்டத்திலையும் கட்டுமான தொழில்கள் முன்கூட்டியே தொடங்கிடுச்சு. சில வருடங்களுக்கு முன்னால் சில மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் பில்டிங் மெட்டீரியல்ஸை டாப் ஃப்ளோர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமீப காலத்தில் ஏன் சின்ன சின்ன டவுனில் இருந்துட்டு கிராம பகுதிகளில் கூட இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரியான சிறு வகையான லிஃப்ட்டுகளை பார்க்க முடியுது. இதனுடைய விலை சில ஆயிரங்கள் மட்டும்தான் சில கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை முதலீடு பண்ணுறது பெரிய சங்கடம் கிடையாது. இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அஞ்சு பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல, அதாவது சித்தாள்கள் அஞ்சு பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வெறும் ரெண்டு பேர் இருந்தால் போதும் அப்படின்ற நிலை உருவாயிடுச்சு. கண்டிப்பாக வளர்ந்து வரும் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கை, வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது. தினம் தினம் நாம் வாழும் இந்த வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறதுன்றதை தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஆளாயிருக்கோம். பல ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ், அதாவது காலங்காலமாக செய்து வர தொழில்களே இன்றைக்கி மாறிக்கிட்டு வர கட்டாயத்தில் இருக்குது. பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், உங்களது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் லைஃப் இதை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் புரிய வைங்க. பெரும்பாலான இடங்களில் தியரட்டிக்கல் ஸ்டடீஸில் சிறந்து விளங்குகிற நமது குழந்தைகள் ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ்லேயும் சிறந்து விளங்கணும் என்பதே சமூகத்தின் எதிர்பார்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதர சகோதரிகள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரியமுடன் ஆண்டனி.